ஹலோ கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆஷிஸ் ஆர்டிஸ்ட்ரி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட பிரைடல் வ்ளாக்ஸ் பற்றி தான் இருக்க போகுது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ், ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு நம்ம பரமக்குடியில் தான் மேக்கப் இருக்கு. அதுக்காக தான் நான் சென்னையிலேருந்து மதுரை போயிட்டு அண்ட் மதுரையிலேருந்து பரமக்குடிக்கு பஸ் ஏறி போகிறேன். அதாவது நான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன், எனக்கு கிடைக்கல லாஸ்ட் டைமில் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்தனால. அதனால் வந்து அந்தியோதய ட்ரெயினில் வந்து போக வேண்டியதாகிடுச்சு. அங்கே சீட்ஸும் வந்து ப்ராப்பராக இல்லாதனால அன்ரிசர்வில் வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து நான் மதுரையில் வந்து ரீச் ஆயாச்சு. அங்கேருந்து எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பஸ் கிளம்பியாச்சு. அது பஸ் பார்த்திங்கன்னா பரமக்குடிக்கு போகிறதுக்கு தான். ஸோ போகிற வழியில் வியூஸ் எல்லாம் இருந்துச்சு, நல்லா சில்லுன்னு காற்று. இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் மட்டும் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தனியாக பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அடிக்கடி மேக்கப்புக்கு வந்து தனியாக தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டிருந்த மேக்கப் பார்த்திங்கன்னா அவங்க குவைத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து ஹெச்டி ப்ரோ மேக்கப் கேட்டிருக்காங்க, ஸ்கின் லைக்காக இருக்கணுன்றதுக்காக. ஸோ குவைத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும், மேக்கப்லாம் நாலேஜ் நிறையா பேருக்கு இருக்கும் அங்கே. ஸோ அங்கேருந்து நம்மளை புக் பண்ணியிருக்கிறாங்க மேக்கப் நம்மக்கிட்ட பண்ணிக்கணுன்றதுக்காக. ஸோ அதுக்கு நான் பிஃபோர் டேவே ப்ரெஷ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மார்னிங் 4:30 நான் எந்திரிச்சு நல்லா வந்து ரெடி ஆகியாச்சு. ப்ரைடோட பிளேஸ்க்கு வந்து 5:00 ரீச் ஆகிற மாதிரி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு. அவங்களோட முகூர்த்தம் டைமிங் பார்த்திங்கன்னா 8:30 to 10:30 அந்த அரௌண்ட் ரேஞ்சில் தான். அதுக்குள்ளே 8:30 ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து 5:00 பிரைட் பிளேஸுக்கு போயிடுச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக அழகாக கோலம் போட்டிருந்தாங்க. இவங்க தான் பிரைடு, இவங்க தான் வந்து குவைத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ மேக்கப் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா பரமக்குடியில் தான். ஸோ போன உடனே நாங்கள் வந்து சிடிஎம் ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஹேர்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளிப்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இவங்களுக்கு வந்து மேக்கப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருந்துச்சு. இவங்க வந்து தாலி கட்டி முடித்ததுக்கப்புறம் இவங்களோட ஃபேஸ் மேக்கப் அப்படியே இருந்துச்சு. எதுவுமே வந்து ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆகலை, எதுவுமே ஆகலை. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த டைமில் நாங்கள் க்ரூமுக்குமே மேக்கப் பண்ணியிருந்தோம் இது. ஸோ க்ரூமுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேக்கப். தென் மேரேஜ் டைமிங்ஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ரிசப்ஷனுக்காக ரெடி ஆயாச்சு. இவங்க வந்து ரெண்டு பேக்கேஜ் கேட்டிருந்தாங்க, மார்னிங்க்கும் ஹெச்டி ப்ரோ அண்ட் ஈவினிங் ரிசப்ஷனுக்கும் ஹெச்டி ப்ரோன்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பிரைடும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நாங்கள் சொல்லியிருந்த அதே டைமில் வந்து செகண்ட் செக்ஷனுக்காக வந்துட்டாங்க ப்ராப்பராக, எந்த ஒரு டிலேவும் பண்ணலை. நாங்கள் போய் ரூமில் போய் வெயிட் பண்ணோடனே உடனே வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் லுக்கு. இவங்க வந்து பேஸ் வந்து அதே க்ளோவாக கேட்டாங்க, டியூவியாக. தென் ஐஸ் வந்து சட்டில்டாக கிளிட்டராக போகலாம் அண்ட் லிப்ஸும் வந்து இந்த மாதிரி நியூடாக போகலான்னு சொல்லி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு இந்த லுக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா அவங்க தான் பொட்டிக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ காஸ்ட்யூமும் இவங்களும் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. வி வாஸ் ஸோ ஹாப்பி வித் த மேக்கப் அண்ட் கிளைண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கே வந்து மேக்கப் வந்திருக்குன்னு ரொம்ப குஷியாகிட்டாங்க. ஸோ கைஸ், நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேக்கப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் பிடிச்சிருக்கா இல்லை செகண்ட் லுக் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் லுக் பிடிச்சிருந்தா ரெட் ஹார்ட் கொடுங்க, செகண்ட் லுக் பிடிச்சிருந்தா எல்லோ ஹார்ட் கொடுங்க. அங்கே எல்லாருமே வந்து ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவன் நாங்கள் மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போதே ஹாஃப்லேயே வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்க ஹேர்ஸ்டைல் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க. தென் அங்கேருந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அகெயின் நான் எங்கள் பக்கத்துலேயே இருக்கிற என்னோடய சித்தி வீட்டுக்கு அகெயின் போயாச்சு. நான் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேவே நான் வந்து சித்தி வீட்டில் தான் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் மேக்கப் போனோம். மேக்கப் முடிக்கிறதுக்குள்ளே செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. தென் அகெயின் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் மேக்கப்புக்கு போயாச்சு. இந்த டே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே கண்டினியூஸாக பேக் டு பேக் பிரைடல் ஒர்க்ஸாக தான் இருந்துச்சு. அதனால ரொம்பவே சடன் சடனாக பேக் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே ரெஃப்ரெஷ் ஆனதுமே கிளம்பி பஸ் ஏறி நாங்கள் வந்து உளுந்தூர்பேட்டைக்கு ட்ராவல் பண்ணுறதுக்காக போயாச்சு. பட் அங்கே எல்லாமே பஸ் வந்து ப்ராப்ளம்னால நிறைய பஸ் சேஞ்ச் பண்ணி போனோம். ஸோ ஸ்பாட்டுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரே கிராமம் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் இது எக்ஸ்பெக்ட் பண்ணலை, கிராமம்னு தெரியும் பட் இந்த அளவுக்கு வந்து கிராமம்னு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் தங்குற இடமும் சரியில்லை அண்ட் ட்ரீட் பண்ணுறலாம் ஓகே, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, எங்களுக்கு பிடிக்கல. ஸோ எனக்கு ஒரே அழகையாக வந்துருச்சு அங்கே போனதுமே. ஒரு ப்ராப்பரான ரூம் இல்லை அண்ட் அங்கே வந்து பசங்கள்லாம் அப்படியே குடிச்சிட்டு வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட்டு அது எங்களுக்கு செட் ஆகலை. ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, அவங்களுக்கு ஓகேவா இங்கே தங்குறது, அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சடனாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளேஸில் வந்து கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஓகேயா இல்லையான்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே விடுறத தட்ஸ் தட் வாஸ் நாட் கம்ப்ளீட்லி ஓகே டு சே தட்.
அதனால் நான் சொல்கிறேன், எந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் அவங்களும் ஒரு மனுஷங்க தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரீட் பண்ணாலே போதும். நீங்கள் ஏசி ரூமாக தான் கொடுக்கணும் அப்படி இப்படின்லாம் நாங்கள் சொல்லலை. ஜஸ்ட் தங்குறதுக்கு ஒரு நீட்டான ரூம் கொடுங்க. பெட்டு கூட இல்லை, அங்கே சேர் மட்டும் வச்சுட்டு கீழே ஃபுல்லாக வந்து குப்பையாக இருக்கிறது, மண்ணாக இருக்கிறது, அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறோம் எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் சரி, நீங்கள் ஒரு பிரைடாக அப்கமிங் பிரைடாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு ஸ்டே கொடுங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த மேக்கப் பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டில் தான், அங்கே மேக்கப் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ தென் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு வந்தாச்சுக்குறோம் பேட்டுக்கு. அவ்வளோதான் கைஸ், இதோட இன்னொரு பிரைடல் பிளாக்ஸ் முடியுது. ஸோ இந்த மாதிரி பிளாக்ஸ் பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.